சீரொன்று தோப்புல் திருவேங்கடமுடையான் சாரொன்றச் சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. முதலிலே ஆச்சாரிய வந்தனம். ஆச்சரியாதிசயமந்தராத்மனோ விவ்ரண்வன்னே ஆச்சாரியம் பிரணதி வீரராகவாரியமேஷ. ஆச்சரியாவக சுப மேதையா பரிஷ்கிருதம் தம் ஆச்சாராபிஜன குணாதி பூஷிதம் வரிஷ்டம். இதனுடைய அர்த்தம், இன்றைக்கு அந்தரியாமியினுடைய வியப்பு மிகுதியை விவரிக்கப் போகிறேன். ஆச்சரிய அதிசயம் வியப்பினால் மிகுதி என்பதை அந்தராத்மனக அந்தரியாமிக்கு விவரிம்மன்னி விவரிக்கப் போகிற நான் மதுராந்தகம் திருமலை ஈச்சம்பாடி வீரராகவாச்சாரியரை சேவிக்கிறேன். அவர் ஆச்சரியகரமான மேதா விலாசத்தாலே அலங்கரிக்கப்பட்டவர். ஆச்சரியாவக சுப மேதையா மங்களமான மேதா விலாசத்தாலே பரிஷ்கரிக்கப்பட்டவர். மற்றும் ஆச்சாரம் அபிஜனம் குணம், அதாவது நன்னடத்தை நற்குடிப்பிறப்பு நற்பண்பு முதலியவற்றாலே பூஷிக்கப்பட்டவர். வரிஷ்டம் மிகவும் உயர்ந்தவர். அவருக்கு பிரணாமம் பண்ணிவிட்டு ஆச்சரிய அதிசயத்தை பற்றி பேசப்போகிறேன். இந்த ஸ்லோகத்திலே பாதாரம்ப அனுப்பிராசம் என்பது இருக்கிறது. பாதங்கள் நாலிலும் ஆரம்ப பதத்தை பார்த்தால் ஆச்சரிய ஆச்சாரிய ஆச்சரிய ஆச்சாரா என்று இருக்கின்றன. ஆச்சரியம் என்றால் வியப்பு, ஆச்சாரியன் என்றால் குரு, ஆச்சாரம் என்றால் ஒழுக்கம். இந்த மூன்று பதங்களிலே நாலு பாதங்கள் ஆரம்பிப்பதனாலே பாதா ஆரம்ப அனுப்பிராசம். தவிரவும் விருத்தமும் புதிதாக இருப்பதாலும் இந்த ஸ்லோகம் அந்த சுவாமியே உகப்பிக்கும். இந்த ஸ்லோகத்தை தமிழ்படுத்தினால் ஆச்சாரம் மிக்கவரை ஆச்சாரியர் ஆனவரை ஆச்சரிய அறிவினரை ஆசிரயித்தேன் ஆதியிலே என்று ஆகும். அடுத்து ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயா தரங்கானுசராஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ரித காமதேனும். பரிமுகனின் பார்வைகள் பசுபோல பயனுள்ள பதப்பேச்சை பயக்கட்டும் என்று ஹயக்ரீவ கடாட்சத்தை பிரார்த்தித்து கொண்டு இன்றைய உபன்யாசத்தை ஆரம்பிக்கலாம். தலைப்பு சூழ்ந்து வியப்பினால் மிகுதி என்கிற மும்மணி கோவை வரை. முதலிலே பதவுரையை பார்த்து விடுவோம். சூழ்ந்து மனுஷர்களுக்குள் புகுந்து நின்று வியப்பினால் ஆச்சரியத்தினால் மிகுதி மிகுந்தவனாய் நிற்கிறாய் என்று பதங்களுக்கு அர்த்தம். இங்கே அந்தர்யாமியை வர்ணித்துக் கொண்டிருக்கிறார். இதற்கு முன் பரம்
வியூகம், விபவம், அர்ச்சை என்ற நாலு வடிவங்களின் வர்ணனை முடிந்துவிட்டது. கடைசியாக ஐந்தாவதாக அந்தரியாமி வர்ணனமும் இந்த வரியோடு முடிய போகிறது. அந்தரியாமியான உள்ளுரை வடிவத்தை ஆச்சரியம் மிக்கதாக கூறுகிறார் இதிலே. வியப்பினால் மிகுதி என்று அந்தரியாமி வடிவம் என்பது என்ன? ஹிருதய கமலத்துக்குள்ளே எல்லா மனுஷர்களுடைய ஹிருதயத்துக்குள்ளேயும் எல்லா ஜந்துக்களுடைய ஹிருதயத்துக்குள்ளேயும் முக்கியமாக யோகிகள் உபாசகர்களுடைய ஹிருதயத்துக்குள்ளேயும் உபாசனார்த்தமாக ஹிருதய கமலத்திலே கட்டை விரல் பிரமாணம் அளவிலே உபாசனார்த்தமாக எழுந்தருளி இருக்கிற வடிவம். இதை ஆச்சரியம் மிக்கதாக இங்கே கூறுகிறார். வியப்பினால் மிகுதி என்று ஆச்சரியம் என்று கூறுவதற்கு என்ன காரணங்கள் என்றால், இதற்கு எட்டு பதில்கள். பெரியவன் சிறிய உருவம் கொண்டதாலே வியப்பு, சிறுமை பெற்ற போதிலும் பெருமை குறையாமல் நிற்பதாலே வியப்பு, சிறப்பாக ஒரு விதிவிலக்கை ஏற்படுத்தி சீர் பெற்றதாலே வியப்பு, உடலுக்குள்ளே உறைந்தாலும் கூட ஒச்சம் எதுவும் ஒட்டாததாலே வியப்பு, மகிமை வாய்ந்தவன் மலக்குழிக்கு வந்ததாலே வியப்பு, உள்ள சூழலை உள்ள முடியாததாலே வியப்பு, உள்ளுவாரை உகப்பித்து உகப்பதாலே வியப்பு, வியப்பாயவற்றிலும் வியப்பில்லாததாலே வியப்பு என்று எட்டு சொல்லுகிறார்கள் இங்கே பெரியவர்கள் வியாக்கியானங்களிலே. இந்த எட்டையும் ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம் இப்பொழுது. முதலாவது, உபனிஷத்தே ஓதுகிற வியப்பு. அனோரணியான் அதோ மஹியான் ஆத்மா குஹாயாம் நிஹிதோஸ்ய ஜந்தோ என்று வேத வாக்கியம். இதனுடைய அர்த்தம், இந்த ஜந்து இருக்கிறதே உயிரினம், அதனுடைய குகையிலே அதாவது ஹிருதய குகைக்குள்ளே இருக்கிற ஆத்மாவானது ஆத்மா குஹாயாம் நிஹிதஹ, குகையில் வைக்கப்பட்ட இந்த பரமாத்மாவானது அணோஹோ அணியான், அணுவை காட்டிலும் சிறுத்து நுட்பமானவன், மகதோ மஹியான், மகத் என்கிற பெரிய தத்துவம் இருக்கிறதே அதைவிட பெரிய அளவில் இருப்பவன். இந்த உபனிஷத்வரி தைத்திரிய உபனிஷத்திலும் இருக்கிறது, கடோபனிஷத்திலும் இருக்கிறது, ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்திலும் இருக்கிறது. அதனாலே இது முக்கியமான கருத்து என்று தெரிகிறது. அனோகரணியான் மகதோ மஹியான் என்கிற கருத்து முரண்பாட்டு அணியுடன் இருக்கிறது. ஓதுபவர்கள் எல்லாரும் வியக்க வேண்டும் என்பதற்காகவே விரோதாபாசம் இங்கே. மிகச்சிறியதாயும் மிகப்பெரியதாயும் ஒரே வஸ்து ஒரே சமயத்திலே இருக்க முடியுமா? ஓருயிரலகு காக்கேருயிரெல்லாம் ஏந்துபவன் என்பது பெரிய வடிவம். மேவுரு என்று இந்த வரியிலே சொன்னது சிறிய வடிவம். ஓருயிர் உலகுக்கானவன் மேவுருவும் கொள்ள முடியுமா? அணுப்பொருளை காட்டிலும் சின்னவன் மகத் என்னும் வஸ்துவை காட்டிலும் பெரியவனாக இருக்க முடியுமா? இருக்கிறானே, இது மிகுந்த வியப்பை தருகிறது நமக்கு. இங்கு உபனிஷத் பாஷ்யம் ரங்கராமானுஜ முனியினுடையது இருக்கிறது. சர்வ சூக்ஷ்ம வஸ்து பிரவேசனயோக்யதயா நிரதிசய சௌக்ஷ்மியயுக்த சர்வ பிரபஞ்ச வியாபக ஆத்மா அஸ்ய ஜந்தோ ஹ்ருதய குஹாயாம் ஆஸ்தே.
இவனுக்கு நிரதிசயமான சௌக்மியம் சௌக்மியம் என்றால் சூக்மத்தன்மை நுட்பம் என்று அர்த்தம். அது நிரதிசயமாக இருக்கிறது என்றால் இவனை விட வேற யாருக்கும் அதிக சௌக்கியம் கிடையாது. ஏனென்றால் இவன் சர்வ சூக்ம வஸ்து பிரவேசன யோக்யன், எல்லா நுண்ணிய பொருள்களிலும் உள்புகுகிற திறமை கொண்டவன். சின்ன சின்ன வஸ்துக்களுக்கு உள்ளேயும் இவன் இருப்பதாலே இவன் நுண்ணியவன். அதே சமயத்திலே சர்வ பிரபஞ்ச வியாபகன், எல்லா பிரபஞ்சங்களிலேயும் வியாபித்து பரந்து நிற்பவன், அதனாலே மிகப்பெரியவன். அப்படிப்பட்ட ஆத்மாவானவன் வியப்புக்குரியவனானவன் அஸ்ய ஜந்தோஹோ ஹ்ருதய குஹாயாம் ஆஸ்தே, அந்தர்யாமியாக இருக்கிறான். எல்லா நுண்ணிய பொருள்களிலும் உள்புகுவதற்கு ஏற்றவாறு இதைவிட மிகுந்த நுட்பம் நுண்ணியதே கிடையாதென்னும்படியான நுட்பம் கொண்டவன், முழு பிரபஞ்சத்தையும் வியாபித்து நிற்கிற பெரியவன், இந்த ஜந்துவின் ஹிருதய குகையிலே அந்தராத்மாவாக இருக்கிறான் என்று சொல்கிறார் பாஷ்யத்திலே. ஒற்றை செல் அமீபாவுக்கு கூட அந்தர்யாமி உண்டு, அளவில் வேறுபாடு. மனிதனுக்குள் இருக்கிற அந்தர்யாமிக்கு அங்குஷ்ட பிரமிதா என்று உபனிஷத்து கட்டை விரல் பரிமாணம் சொன்னாலும், மற்ற ஜந்துக்களுக்குள்ளே இன்னும் சிறிய பரிமாணமும் உண்டு. அந்தர்யாமித்வம் த்விதம் என்று போன வரிக்கு அர்த்தம் சொல்லும்போது சொன்னோம், இரண்டு வித அந்தர்யாமிகளிலே ஒன்று மிகப்பெரிதாயும் இன்னொன்று மிகச்சிறிதாயும் இருப்பது வியப்புக்கு ஒரு காரணம். இந்த வியப்பை விளக்குவதற்காக திரிவிக்ரமனே வாமனனாக வந்தது போலே என்று உதாரணம் காட்டி விளக்குகிறார்கள். சர்வ ஜகத்வியாபியான விஷ்ணுவே கட்டை விரல் பரிமாணத்தில் வந்திருக்கிறார் என்று திருஷ்டாந்தம் காட்டுகிறார்கள். இதுவரை வியப்பினால் என்பதிலே அந்தர்யாமிக்கு என்ன வியப்பு என்பதிலே ஒரு காரணத்தை கேட்டோம். அடுத்தது இரண்டாவது வியப்பு, சிறுமை இருக்கும் போதே பெருமை இருக்கிற வியப்பு. கட்டை விரலளவு குட்டையாக இருந்தாலும் நம்மை அடக்கி ஆள்பவன் அவன், நாம் பூஜிக்கும்படியாக நிற்பவன் அவன். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்று ஒரு தமிழ் பழமொழி, ஆகாரோ ஹ்ரஸ்வஹ கீர்த்திஸ்து மகதி என்று ஒரு சம்ஸ்கிருத பழமொழி. அதனாலே அளவில் சிறுமை என்பது மதிப்பில் பெருமையை குறைக்காது. அந்தர்யாமியான நிலையிலே அவனுக்கு ஆளுமை அதாவது ஐஸ்வர்யம் அதிகமாகவே இருக்கிறதாம். அந்தர்யாமியை பேசிய கையோடு அடக்கி ஆள்வதையும் பேசுவது வழக்கம். அந்த பிரவிஷ்ட சாஸ்தாஜனானாம் என்று தைத்திரியம். உள்ளே நுழைந்தவன் மக்களையெல்லாம் அடக்கி ஆள்பவன். அந்த பிரவிஷ்ட ஜனான் சாஸ்தா, சாசனம் பண்ணுபவன். இந்த விஷயத்தை பகவத்கீதை தெளிவாக கூறுகிறது. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹ்ருதேசேர்ஜுன திஷ்டதி, அர்ஜுனா எல்லா உயிரினங்களுக்கும் ஈஸ்வரனாக இருக்கிறானே சர்வேஸ்வரன், அவன் ஹ்ருதேசே ஹிருதய பகுதியிலே அந்தர்யாமியாக திஷ்டதி நின்று கொண்டிருக்கிறான். அங்கே இருந்து என்ன காரியம் பண்ணி கொண்டிருக்கிறான், ராமயன் சர்வபூதானி யந்த்ரூடானி மாயா. வியப்போ வியப்பு, எல்லா உயிரினங்களையும் அவன் ஆட்டுவித்துக் கொண்டிருக்கிறான், சுழல்வித்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு கட்டுப்பட்டு எல்லாம் சுழன்று கொண்டிருக்கின்றன.
ஒரு யந்திரத்திலே போட்டு சுழற்றுவது போலே மாயையா வியப்போடு கூட சுழற்றுகிறான். இப்படி வியப்பினால் அந்தர்யாமி மாயையாலே உயிரினங்களை சுழல் வைக்கிறான். மாயை என்பது வியப்பு தரும். மாயா என்றால் ஆச்சரிய சேஷ்டிதம். ஆகையாலே இது இரண்டாவது வியப்பு. சிறியவனாக இருந்தாலும் கூட சுழற்று சுழற்றென்று சுழற்றி அடிக்கிறான் நம்மை. மனுவும் தன்னுடைய ஸ்மிருதியிலே யமோ வைவஸ்வதோ ராஜா என்கிற ஸ்லோகத்திலே யமஹா என்ற பதத்தை இடுகிறார். யமிக்கிறான், யட்சணம் பண்ணுகிறான் என்றால் அடக்குகிறான் என்ற அர்த்தம். ஏஷஹா இவன் தவ உன்னுடைய ஹிருதி ஹிருதயத்திலே ஸ்திதஹ இருப்பவன், அதாவது உன் அந்தர்யாமியானவன் ராஜா யமஹா அடக்கி ஆளுகிற அரசன் உனக்கு. இதிலேயும் அந்தர்யாமியானவன் அடக்குபவன் என்பதைத்தான் சொல்லுகிறான். இப்படி மற்ற நாலு வகை உருவங்களுக்கு இல்லாத பெருமை, வியூக விபவார்த்தைகளுக்கு இந்த பெருமையை சொல்லுவதில்லை. அந்தர்யாமி வடிவத்துக்கு வடிவ சிறுமையுடன் கூட இந்த ஐஸ்வர்ய பெருமை கலந்திருப்பதாலே இரண்டாவது வியப்பு. அடுத்தது மூன்றாவது வியப்பு, பிரதி தினமும் நாம் அந்தர்யாமி ஆராதனம் பண்ண வேண்டும். அர்ச்சாமூர்த்திக்கு ஆராதனம் பண்ணுவது வேறு, அது பண்ணிய பிறகு பகிர்யாகத்துக்கு பிறகு அனுயாகம் பண்ணும்போது, அதாவது திருவாராதனத்துக்கு பிறகு சாப்பிடும் பொழுது முதலிலே அந்தர்யாமி ஆராதனம் பண்ண வேண்டும். ஆன்மீகத்திலே விதிக்கப்பட்டிருக்கிறது அந்தர்யாமினே நிவேத்யா என்று. அதற்கு பிறகுதான் பரிசேஷனம். இதிலேயும் ஒரு வியப்பும் இருக்கிறது, ஒரு விசாரமும் இருக்கிறது. அந்தர்யாமிக்கு எந்த பிரசாதத்தை நிவேதனம் பண்ணுகிறோம்? ஏற்கனவே பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணின பிரசாதத்தை மறுபடி அந்தர்யாமியாக இருக்கிற அதே பெருமாளுக்கு நிவேதனம் பண்ண சொல்லி விதிப்பது சரியா என்று ஒரு ஆட்சேபம். ஏனென்றால் ஒரு தடவை நிவேதனம் பண்ணினதை மறுபடியும் நிவேதனம் பண்ணுவது அபசாரம். தேசிகன் சச்சரித்திர ரக்ஷை என்கிற தன்னுடைய கிரந்தத்திலே இதை விசதமாக விளக்குகிறார். நனு அந்தராத்ம நிவேதனமந்தரேணோக்தவியம் சத்ர பகிர்வத்திஸ்தானாவஸ்தித பகவதோ நிவேதிதம் அந்தராத்மதஜா ஹ்ருதஜாவஸ்தித தஸ்யைவ நிவேதனீயம் சேத். நிவேதித நிவேதனோஷஸ்யாதி ஏகஸ்மின் சமாராதனே நிவேதிதானாம் சர்வேஷாமபி போகானாம் அவிசேஷேன சமாராதனாந்தரேபி நிவேதன ப்ரசங்கஹ. ஆக்ஷேபம் என்னவென்றால், ஒரு தடவை சமர்ப்பித்த தளிகையை மறுபடியும் சமர்ப்பிக்க கூடாது பெருமாளுக்கு. அதே பெருமாளுக்கு கூடாது. பெருமாளுக்கு சமர்ப்பித்ததை பிறகு தாயாருக்கு சமர்ப்பிக்கலாம், சேனை முதலியாருக்கு சமர்ப்பிக்கலாம், பெரியோருக்கு சமர்ப்பிக்கலாம். தினமும் இப்படி பண்ணுகிறோம், அது வேறு விஷயம். ஆனால் அந்தர்யாமி என்பவன் பெருமாளே ஆனபடியாலே திருவாராதனத்திலே அர்ச்சாமூர்த்திக்கு சமர்ப்பித்த அன்னத்தை அந்தர்யாமிக்கு அதற்கு பின்னர் சமர்ப்பிப்பது யுக்தமாக தெரியவில்லை.
மேலும் ஒரு திருவாராதனத்திலே சமர்ப்பித்த அத்தனை போகங்களையும் இன்று திருவாராதனத்திலும் சமர்ப்பிக்கலாமே என்று ஆகிவிடக்கூடும். நிவேதித நிவேதனம் என்பதை நாம் தோஷமாக ஏற்காவிட்டால், பெருமாளுக்கு ஏற்கனவே சந்தனம் சமர்ப்பித்தாயிற்று, புஷ்பம் சமர்ப்பித்தாயிற்று, மாலை சமர்ப்பித்தாயிற்று, அதையெல்லாம் களைந்து மறுபடியும் அடுத்த திருவாராதனத்துக்கு அதே மாலை, அதே புஷ்பார்ச்சனை, அதே சந்தனம் என்று வைத்துக் கொள்ளலாமோ என்று கேட்டால், நமக்கு எல்லாருக்கும் புரிகிறது அப்படி பண்ணக்கூடாது என்று. அதே போலத்தான் ஒரு தடவை சமர்ப்பித்த பிறகு அதே பெருமாளுக்கு மறுபடியும் சமர்ப்பிக்க கூடாது என்பது யுக்தி மட்டும் இல்லை, வசனங்களே கூட உண்டு. ஸ்ரீ பௌஷ்கர சம்ஹிதையிலே ஒரு தடவை ஒரு கிரியையில் சமர்ப்பித்த வஸ்துவை இன்னொரு கிரியையில் மறுபடி சமர்ப்பிக்க கூடாது என்று தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. இங்கே அந்தர்யாமி ஆராதனம் என்பது வேறு கிரியை, அர்ச்சா ஆராதனம் என்பது வேறு கிரியை. ஆகையாலே அந்தர்யாமிக்கு அதே அன்னத்தை நிவேதனம் பண்ணுவது தப்பு என்று தெரிகிறது. இது பூர்வபட்சம். உண்மையிலே இதற்கு சமாதானம் அருளுகிறார் சச்சரித்திர ரட்சையிலே சுவாமி தேசிகன். இங்கே சாமானிய விசேஷ நியாயம் செல்லுபடியாகும் என்று. விசேஷ விதி இருக்கிறது அந்தர்யாமி நிவேதனத்துக்காக. அந்த சாஸ்திர விதி என்ன சொல்லுகிறது? அர்ச்சைக்கு எதை நிவேதித்தோமோ அதையே மறுபடி அந்தர்யாமிக்கு நிவேதனம் பண்ண வேண்டும் என்று சொல்கிறது. இன்னும் கேட்க போனால், அர்ச்சைக்கு நிவேதனம் பண்ணாததை அந்தர்யாமிக்கு நிவேதனம் பண்ணக்கூடாது வேல். ஆகையாலே இது தவிர மற்ற சந்தர்ப்பங்களிலேதான் நிவேதித நிவேதனம் தப்பும், இவ்விடத்திலே அது தவறு ஆகாது என்று விதி விலக்கு அளிக்கிறது சாஸ்திரம். இந்த இடத்தில் மாத்திரம் விதி விலக்கு இப்படி என்பதில்லை, பல இடங்களிலே சாஸ்திரம் இப்படி ஒரு விதி சாமானிய விதியை சொல்லிவிட்டு ஒரு விசேஷமான விதி விலக்கையும் கூறியது உண்டு. உதாரணமாக, நஹிம்ஸ்யாத் சர்வா பூதானி, எந்த பிராணியையும் கொலை பண்ணக்கூடாது என்று பொது விதியை விதித்துவிட்டு அக்னிஸ்தோம யாகத்திலே பசுமாலபேத என்று விதி விலக்கையும் அளிக்கிறது. இதை விரிவாக அலசி நிர்ணயம் பண்ணி இருக்கிறார் சுவாமி தேசிகன் சச்சரித்திர ரட்சை என்கிற தன்னுடைய நூலிலே. இப்படி ஒரு தனி அந்தஸ்து பெற்றிருப்பதும் அந்தர்யாமியின் வியப்புகளிலே ஒன்றாகும். ஹரிம் தஸ்மை நிவேத்யன்னம் ஸ்வமாஹிதஹ என்ற வியாசருடைய வசனத்தை ஆளவந்தார் காட்டுவதாக தேசிகரும் காட்டுகிறார். அந்தர்யாமிக்கு நிவேதனம் பண்ணியதை மட்டுமே நாம் சாப்பிட வேண்டும், இது அந்தர்யாமிக்கு நாம் கொடுக்கும் மதிப்பு. அர்ச்சைக்கு நிவேதனம் பண்ணினதையே மறுபடியும் அந்தர்யாமிக்கு நிவேதனம் பண்ண வேண்டும், இப்படி ஒரு விதி விலக்கு மூலம் அந்தர்யாமிக்கு நான் கொடுக்கும் மதிப்பு. இது மூன்றாவது வியப்பு அந்தர்யாமி விஷயத்திலே. அடுத்து நாலாவது வியப்பு, உடலுள் உறைந்தாலும் குறைகள் தட்டாமை என்பது. மற்ற பரவியூக விபவ அர்ச்சைகள் மிகவும் உயர்ந்த ஸ்தானங்களிலே இருக்கின்றன. பர வடிவம் எங்கே இருக்கிறது? ஸ்ரீ வைகுண்டத்திலே. வியூக வடிவம் எங்கே இருக்கிறது? திருப்பார்க்கடல் முதலிய இடங்களிலே. அர்ச்சா வடிவம், விபவ வடிவம் எங்கே இருக்கிறது? அயோத்தியா மதுரா முதலிய ஸ்தலங்களிலே. அர்ச்சா வடிவம் எங்கே இருக்கிறது? திருக்கோவில்களிலே. அங்கேயெல்லாம் அந்த வடிவங்கள் இருக்கிற இடத்திலெல்லாம் பரமசுத்தி இருக்கிறது. ஆனால் நாம் ஐந்தாவதாக சொல்கிற இந்த அந்தர்யாமி ரூபம் என்பது எந்த இடத்திலே இருக்கிறது என்றால், நம்முடைய ஒவ்வொரு பிராணியினுடைய ஜந்துவனுடைய சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஹிருதய
பிரதேசத்திலே இருக்கிறது. இப்படி இந்த உடலுக்குள்ளே இருந்தால் குறைகள் வருமே, உடல் அழுக்கான இடமாயிற்றே. உடலுக்குள்ளே இருந்த காரணத்தாலே மட்டுமே சுகதுக்கங்கள் எல்லாம் ஏற்படுமே. நமக்கெல்லாம் இந்த உடல் மூலமாக சுகதுக்கங்கள் ஏற்படுகின்றனவே, நமக்கு சுகதுக்கம் ஏற்படுத்துவதற்காகவே நமக்கு உடலை கொடுத்திருக்கிறானே பகவான். அந்த உடலிலே தானும் வந்து அமர்ந்து கொண்டானால் அவனுக்கும் சுகதுக்கங்கள் வந்து விடுவே. சரீரத்தினுடைய இருப்பே சுகதுக்கம் தருவதற்காகத்தானே என்று ஒரு ஆட்சேபம் வருகிறது. சம்போக பிராப்தி ரீதி என்று ஒரு பிரம்மசூத்திரம் இருக்கிறது பாதராயணருடையது. அந்த சூத்திரத்தினுடைய வியாக்கியானத்திலே ஸ்ரீபாஷ்ய பங்கி பகவத் ராமானுஜருடையது இப்படி இருக்கிறது. ஜீவஸ்யேவ பரஸ்யாபி பிரம்மணஹ ஷரீராந்தர்வர்த்தித்வம் அப்யுபகதம் சேதி. ஜீவனுக்கு ஒத்துக்கொண்டது போலே பரபிரம்மத்துக்கும் அதே ஜீவ சரீரத்திலே இருப்பை உள்ளிருப்பை நாம் ஒப்புக்கொண்டோமானால் விபரீதமாகிவிடும். தத்வதேவ சரீர சம்பந்த பிரயுக்த சுகதுக்கோபோக பிராப்தி. ஜீவனுக்கு எப்படி சரீர சம்பந்தம் காரணமாக சுகதுக்கங்கள் அனுபவிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறதோ, அதே போல அதே சரீரத்திலே இருக்கிற காரணத்தினாலே பரமாத்மாவுக்கும் சரீர சம்பந்தத்தினாலே வந்த சுகதுக்கங்களை அனுபவிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் என்று பூர்வபக்ஷம். இதி சேத் தன்ன ஹேது வைசேஷ்யாதி. இப்படி வாதம் பண்ணினால் அதற்கு எதிர்வாதம் அப்படி கிடையாது, அதற்கான காரணத்திலே ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ஹேது வைசேஷ்யாத் என்ன காரணம், எந்த காரணத்தினாலே சரீர சம்பந்தம் சுகதுக்கங்களை தருகிறது என்று யோசித்து பார்க்க வேண்டும். நஹி ஷரீராந்தர்வர்த்தித்வமேவ சுகதுக்கோபோக ஹேது அபிது புண்ணிய பாபரூப கர்ம பரவசத்வம். சரீர சம்பந்தத்தின் மூலமாக ஜீவாத்மாவுக்கு ஏற்படுகிற சுகதுக்க உபபோகமானது அந்த சரீரத்தில் இருக்கிறது என்ற ஒரே காரணத்தினாலே ஏற்பட்டது கிடையாது. இவனுடைய புண்ணிய பாப ரூபமான கர்மம் இருக்கிறதே, இதற்கு முன்ஜன்மங்களில் இருந்து தொடங்கினது. அதற்கு இவன் பரவசப்பட்டு கிடப்பதாலே அந்த புண்ணிய பாபங்கள் இவனை சரீரத்துக்குள்ளே நுழைத்து அந்த சரீரத்தின் இன்ப துன்பங்களை இவனை அனுபவிக்க பண்ணுகின்றன. ஆனால் பகவானுக்கோ புண்ணிய பாப ரூப கர்ம பரவசத்தன்மை கிடையாதானபடியாலே, அவன் கர்மாதீனன் இல்லாதபடியாலே, அவன் எந்த சரீரத்திலே நுழைந்தாலும் அவனுக்கு அந்த சரீர சம்பந்தத்தினாலே வந்த சுகதுக்கங்கள் ஏற்படுவது கிடையாது. தத்து அபகதபாத்மன பரமாத்மனோ ந சம்பவதி. பரமாத்மான் என்னவன் ஏற்கனவே அபகத பாத்மா, புண்ணிய பாபங்கள் இல்லாதவன். அதனாலே அவனுக்கு சரீர சம்பந்தம் ஏற்பட்டாலும் கூட அந்த சரீரத்தினாலே வருகிற சுகதுக்கங்கள் ஏற்படாது. ததாச்சுதிஹி தயோரன்யஃ பிப்பலம் ஸ்வாத்வத்தி அனஷ்மன்மன்யோ அபிசாகசீதி இதி. இதை வேதமே கூட விளக்கி காட்டுகிறது. இரண்டு பேர் இருக்கிறார்கள், ஒரே மரத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒருத்தன் அதில் இருக்கிற பழத்தை நன்றாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறான், இன்னொருத்தன் எதுவும் சாப்பிடாமலே உட்கார்ந்து கொண்டு விளங்கி கொண்டிருக்கிறான் என்கிறது வேதம். இது பூர்வபட்சி கேட்பது என்ன, என்றால்
ஜீவன் தன் சரீரத்துக்குள் மாட்டிக்கொண்ட காரணத்தினாலே சுகதுக்கங்களை அனுபவிக்கிறான். பரமாத்மா சரீரம் இல்லாமல் சுதந்திரனாக இருக்கிறான் என்று அழகாக விளக்கிய பின்னர், ஜீவனுடைய சரீரத்திலே பரமாத்மாவும் அந்தரியாமியாக அமர்கிறான் என்றால் புதியே மூழ்கி போய்விட்டதே, பரமாத்மாவையும் கடைசியிலே ஜீவாத்மா போல ஆக்கி விடுகிறீர்களே. இத்தனை ஜீவசரீரங்களிலும் இருக்கிறவனுக்கு அந்தந்த சரீரங்களிலே உண்டாகும் இன்ப துன்பங்கள் எல்லாம் வந்து சேருமே. ஸ்வசரீரம் வாவஹந்தம் பிரியா பிரியே ஸ்பிருஷதஹ என்று வேதமே விளக்குகிறதே. உடலுடன் இருந்து விட்டால் இன்ப துன்பங்கள் தொட்டே தீரும் என்று உபனிஷத் வாக்கியம் உறுதிப்படுத்துகிறதே. ஸ்வசரீரனாக அவனையும் ஆக்கலாமா? சரீரத்தோடு கூடி இருப்பவனை பிரியங்களும் அப்ரியங்களும் சம்பந்தப்பட்டே தீரும் என்கிறது. அந்தரியாமியான பரமாத்மாவையும் ஜீவாத்மாவைப் போலே உடலை சேர்ந்த சுகதுக்கங்கள் பாதிக்கும் என்று பிரசங்கிக்குமே என்பது பூர்வபக்தியினுடைய பலத்த ஆட்சேபம். அந்தரியாமி ஜீவ சரீரத்திலே வசிப்பதாக சொல்லாதீர்கள் என்று அவன் வாதம். இதற்கு சமாதானம் சொல்ல வந்தது இந்த பிரம்மசூத்திரம், சம்போக பிராப்திரிதி தேந்தவைசேஷாத் என்பது. இதிலே சித்தாந்தி சொல்கிற சமாதானம் என்னவென்றால், அடடா, சரீர சம்பந்தமே சுகதுக்கங்களுக்கு காரணம் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாயா பூர்வபக்ஷியே? அப்படி கிடையாது. பூர்வ கர்ம சம்பந்தம்தான் ஜீவனை சரீரத்திலே புகுத்தி அந்த சரீரத்தை சுகதுக்க சேதுவாக்கி அவனை சுகியாகவும் துக்கியாகவும் ஆக்குகிறது. இந்த கர்ம சம்பந்தம் பரமாத்மாவுக்கு கிடையாது. அதனாலே அவன் சரீரத்திலே புகுந்தாலும் அந்த உடலினுடைய சுகதுக்கங்களுக்கு அவன் ஆளாவதில்லை. இதையும் வேதமேயும் தெளிவாக பேசுகிறது. ஒரே மரத்திலே இரண்டு பட்சிகள், ஒருத்தன் மாத்திரம் பழத்தை சாப்பிடுகிறான், இன்னொருத்தன் சாப்பிடாமலே விளங்குகிறான் என்று. இதனாலே தெரிகிற வியப்பு என்னவென்றால், உடலின் உள்ளே உறைந்தாலும் உடலால் உண்டாகும் உவகைகளையும் துயரங்களையும் அடையாமல் இருக்கிறான் அந்த அந்தர்யாமி என்பது. இதுவரை அந்தர்யாமி தத்துவத்திலே நாலு வியப்புகளை கேட்டு புரிந்து கொண்டோம். இப்போது ஐந்தாவது, மகிமை வாய்ந்தவன் மலக்குழிக்கு வந்ததாலே வியப்பு என்பது. நமது உடம்பு இருக்கிறதே அது மலக்குழி. கொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் என்பார் நம்மாழ்வார். அழுக்குடம்பெச்சில் வாயால் என்றார் தொண்டரடிப்புடைய ஆழ்வார். அவனுக்கு என்ன தலையெழுத்து இதிலே இஷ்டப்பட்டு வந்து உழல வேண்டும் என்று? சாக்கடையிலே பூர்வ கர்மத்தாலே தள்ளப்பட்டு நாமெல்லாம் உழன்றாலும், தானே விரும்பி அவனும் சேர்ந்து வந்து உழன்றாலும் அவத்தியத்திலே குறைகுண்டோ? ஆகையாலே அந்தரியாமியாக இங்கே விரும்பி வருகிறானவன் என்பது புரிந்து கொள்ள முடியாததாக இருக்கிறது என்று பூர்வபட்சம். அந்தர்யாமிக்கு இந்த சரீர வாசத்தாலே எந்த குறையும் ஒட்டாது. ஆத்மானுகுண புருஷார்த்த வியவஸ்தையின்படி அவனுக்கு எதுவுமே அபுருஷார்த்தமாக ஆகாது. அவன் சரீரத்திலே அந்தர்யாமியாக இருந்து கொண்டே சரீரகத தோஷங்கள் எதுவும் படாமல் இருப்பான். அது அவனால் முடியும். அவன் விரும்பிய இந்த மலக்குழியிலே வந்தது அவனுக்கு எந்த அவத்தியத்தையும் விளைவிக்காது. மாறாக அவனுடைய வாத்சல்யம் என்ற குணத்தை வெளிப்படுத்தும். நம்மிடம் இருக்கிற அதிகமான பரிவின் காரணமாக அவன் நமது ஹிருதயத்திலே அமர்ந்து உபாசகர்களுக்கு காட்சியளிக்கிறான். இதுவரை ஐந்து வியப்புகளை அறிந்து கொண்டோம் அந்தர்யாமி விஷயமாக. இப்போது ஆறாவது, திருச்சந்த விருத்தத்திலே திருமழிசை ஆழ்வார் நமக்கு கற்றுத்தருகிற வியப்பு. உலகு நின்னோடொன்றி நிற்க வேறு நிற்றியாதலால்
உலகில் நின்மை உள்ள சூழல் யாவருள்ள வல்லரே என்று. சூழல் என்பது எண்ணத்தை மீறியதாக இருக்கிறது என்கிறார். உனக்கு இருக்கிற சூழல் பகவானே, அதை யாவர் உள்ளவல்லரே, எவர் நினைத்து கூட பார்க்க முடியும்? நம் மனசுல இந்த கருத்து நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காக ஒரு சொல் வேடிக்கையும் சேர்த்து பண்ணுகிறார். சிலேடை வேடிக்கை, உள்ள என்ற பதத்திலே ரெண்டு அர்த்தம் வைத்து வேடிக்கை பண்ணுகிறார். உள்ள சூழல் என்றால் இருக்கிற சூழல் என்ற அர்த்தம், உள்ளவல்ல என்றால் தியானிக்க வல்லாது என்ற அர்த்தம், உள்ளுவது தியானிப்பது. உள்ள சூழலை உள்ளவல்லவர் யார்? இருக்கிற சூழலை எண்ணக்கூடியவர் யார்? ஒருவரும் இல்லை. ஏன்? அது ஆச்சரியமான சூழல். இங்கே மும்மணி கோவிலும் மேவுரு சூழ்ந்து வியப்பினால் என்கிறார். சூழலால் வந்த வியப்புதான் இங்கேயும் பேச வந்தது. இதுவரை ஆறு வியப்புகளை அறிந்து கொண்டோம். அடுத்து ஏழாவது வியப்பு, அவன் தியானத்துக்கு விஷயமானதே ஒரு வியப்பு. விஷயமாகி தியானம் என்றால் என்ன? தர்ஷன சமானாகாரம் ஆகிறவர் வரையில் ஸ்மிருதி சந்ததி, அந்தர்யாமியை யோகிகள் இடைவிடாமல் தியானித்து அக்ஷாத்காரமும் பண்ணுகிறார்கள். இதற்காகவென்றே அவன் ஹிருதய குஹாவாசம் பண்ணுகிறான் என்கின்றன வசனங்கள். உதாரணமாக நாகமுனிகள் இப்படி அந்தர்யாமியை கனவு கண்ட யோகி, அவருடைய சிஷ்யர் குருகை காவலப்பனும் அவரிடம் பயிற்சி பெற்று இதே போல அந்தர் ஜோதியை கண்டு கழிக்க வல்லவராயிருந்தார். இப்பொழுது வியப்பு என்ன என்றால், உபாசகர்களுக்கு கண்ணால் காணலாம்படி சரீர பரிகிரகம் பண்ணி அனவதிகாதிசய ஆச்சரியஸ்வரூபன் என்கிறது வியாக்கியானம். அது மேலும் சொல்லுகிறது, இங்கு குருகை காவலப்பன் வார்த்தையை அனுசந்திப்பது இவ்வார்த்தையை மகாவம்ச மகிமையில் காண்பது என்று. அதாவது அந்தர்யாமியாலே ஏற்படுகிற வியப்பை அவன் உபாசகர்களுக்கு பிரத்யக்ஷமாக நிற்கிற வியப்பை குருகை காவலப்பன் விளக்கியிருக்கிறார். அந்த வார்த்தையை மகாவம்ச மகிமை என்கிற ஒரு கிரந்தத்திலே நாம் காணலாம் என்கிறார். ஆளவந்தா ஸ்தோத்திரத்திலே ஜனித்வாஹம் வம்சே மகதி என்று நாகமுனிகளுடைய வம்சத்தை மகாவம்சம் என்கிறார். அந்த மகாவம்சத்தினுடைய பெருமையை விளக்கும்படியாக மகாவம்ச மகிமை என்ற ஒரு கிரந்தம் இருக்கிறது. அந்த கிரந்தத்திலே குருகை காவலப்பன் என்ன விளக்கியிருக்கிறார்? அந்தர்யாமிக்கு ஒரு வியப்பு இருக்கிறது என்பதை விளக்கியிருக்கிறார். இது ஆறாவது வியப்பு, சாட்சாத்கரணீயத்வம் என்கிற வியப்பு. உகப்பித்தும் உகந்தும் விளங்குகிறார் என்கிற வியப்பு. இதிலே சாஸ்திர சம்ஹிதையிலிருந்து ஒரு ஸ்லோகம், அஹோ கேகாந்தின சர்வான் பிரீணாதி பகவான் ஹரிஹி என்று. ஸ்லோகத்தினுடைய ஆரம்பமே அஹோ என்று, வியப்பாக இருக்கிறது. அஹோ என்பது ஆச்சரிய பதம். என்ன ஆச்சரியம் அவருக்கு என்றால், சர்வான் ஏகாந்தின, ஒரே குறிக்கோளுடன் அனன்யர்களாக ஆசிரியப்பவர்கள் எல்லாரையுமே ஹரி பகவான் பிரீணாதி, அவர்கள் பண்ணின எளிய பூஜைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு தானும் மகிழ்கிறார், அவர்களையும் மகிழ்விக்கிறார்.
அந்தர்யாமி ஆராதனத்தை நிவேதனத்தை ஏற்றுக்கொள்வதும் இப்படிதான். கடைசியாக எட்டாவது வியப்பு, வியப்பாயவற்றிலும் வியப்பில்லாததாலே வியப்பு என்பது. இது திருவாய்மொழியை அடியற்றியது. திருவாய்மொழியிலே ஒருவரி, வியப்பாய வியப்பில்லா மெய்ஞான வேதியனை என்று. வியப்பான பண்புகளும் செயல்களும் நிறைய பெற்றிருந்தாலும் அவனுக்கு அது ஒன்றும் வியப்பில்லை செய்தான் என்றபடிக்கு இருப்பவன் பகவான். லோகத்தில் விஸ்மயனீயமானவற்றை விஸ்மயமாக உடையவனன்றி என்று திருவாராயிரப்படி திருக்குறுகை பிரான் பிள்ளானுடையது. உலகத்திலே நாமெல்லாம் எதெதற்கெல்லாம் ஆச்சரியப்படுவோமோ அதெல்லாம் அந்த பகவானுக்கு அமைந்தாலும் கூட அவனுக்கு இருந்தால் அது ஆச்சரியம் இல்லை என்று விட்டுவிடுவோம். உலகத்திலே ஆச்சரியப்படத்தக்கவை எம்பெருமானிடம் ஆச்சரியமாக இல்லாமல் இருக்குமா? இதனுடைய விளக்கம் 24,000 படியிலே சாட்சாத் சுவாமி அருளுகிறார். அந்யத்ர திருஷ்டங்களானால் ஆச்சரியமாக இருக்கும் அவைகளான குணசேஷ்டிதங்களாலே ஆச்சரியம் இல்லாதவனான அவற்றை சுவாபாவிகமாக உடையவனான என்று. அந்யத்ர வேறிடத்திலே மற்ற மக்களிலே திருஷ்டங்களானால் காணப்படுபவையாயிருந்தால் அந்த ஆச்சரியமான குணசேஷ்டிதங்களால் பண்புகளாலும் செயல்களாலும், அதாவது வேற்றிடத்திலே இருந்தால் விந்தை என்று சொல்லக்கூடியவையெல்லாம் பகவானிடம் இருக்கும் போது அவனுக்கு அவை தகுமதில் ஆச்சரியவில்லை, அவனுடைய இயல்பே அது என்னெல்லாம்படி ஆகிவிடுமா? ஆத்மனி தெய்வம் விசித்ராஷ்டகி என்று சூத்திரம். நெருப்பு சுடுவது நெருப்புக்கு இயல்பு. நெருப்பு இல்லாமலே வேறொரு வஸ்து, உதாரணமாக ஒரு மரம், ஒரு பூ, ஒரு பலகை சுட்டதானால் அது வியப்பு. அதுபோல பகவானின் குணசேஷ்டிதங்கள் அவனிடம் இருக்கும் போது மட்டும் வியப்பு கிடையாது, வேற்று இடத்தில் அது வந்தால் வியப்பு. இத்தகைய வியப்பினாலே மிகுந்தவன் அவன். இதுவரை நீ ஒரு சூழ்ந்து வியப்பினாள் என்பதன் கருத்துக்களை கேட்டோம். இனி வியப்பினால் மிகுதி என்பது, இதற்கு 5 கருத்துகளை சொல்லப் போகிறோம். முதல் அர்த்தம், வியப்பினால் மிகுதி, நிறைய வியப்புகளை கொண்டிருக்கிறாய் என்று முதல் அர்த்தம். நாம் இதுவரை விளக்கிய 8 வியப்புகள் மட்டுமில்லாமல் ஏராளமான வியப்புகள் அவனிடம் இருக்கின்றன. அதனால் அவனுக்கு அற்புதம் என்று ஒரு திருநாமம், சகஸ்ரநாமத்திலே லோகாதிஷ்டானம் அத்புதம் என்று. ஜனங்களிடம் ஸ்தானம் கொண்டவன், அதாவது அந்தரியாமியானவன், அற்புதமானவன் என்று கூட ஒரு அர்த்தம். என்ன அற்புதம் என்றால், அவனை உபாசிப்பவர்களுக்கு செவிட்டாமல் அனுபவித்த போதும் அபூர்வமாக இருக்கிற அற்புதன் அவன் என்று விளக்குகிறார் பட்டர் பகவத் குண தர்ப்பணத்திலே. அந்தரியாமியாக இருப்பவன் அற்புதமானவன் என்பது வியப்பினால் மிகுதி என்பதற்கு ஒரு அதிக அற்புதம். சஹஸ்ரநாமத்தில் சொன்ன 1000 குணசேஷ்டிதங்களும் ஒவ்வொன்றும் அற்புதம். வியப்பு அவனிடம் சுவாபாவிகம். ஆகையாலே தெய்வநாயகா, நீ வியப்பினால் மிகுதி, ஏராளமான வியப்புகளுக்கு இடமானவன் நீ என்பது முதல் கருத்து. அடுத்து இரண்டாவது, நீ வியப்பினால் மேம்பாடு பெற்றவன் என்று. மிகுந்தவன் என்றால் மேன்மை பெற்றவன். அந்த மேன்மைக்கு காரணமாக இந்த வியப்பு ஆகிறது.
ஒவ்வொரு வியப்பும் உனக்கு மேன்மைக்கு ஹேதுவாகும். நீ மிகுந்தவன், மேம்பட்டவன், பரமன். வியப்புக்கும் மிகுதிக்கும் சம்பந்தம் இருக்கிறது. ஒத்தார் மிக்காரை இளையாய மாமாயா என்று திருவாய்மொழி பாசுரம். உன்னை விட மிக்கார் யாரும் கிடையாது என்றபடி மிக்கவனான நீ பெரிய விந்தைகளை நிகழ்த்துகிறாய். மிக்கவன் என்றே உனக்கு பெயர் வைக்கலாம்படி நீ மிகுதி. இதற்கு வியப்பு காரணமாகிறது. சூழ்ந்து வியப்பின் மிகுதி, சூழ்ந்த வியப்பாலே நீ பரனாகிறாய். சூழ்ந்த வியப்பாலே பரனாகிறான் என்பதை வேதமும் ஓதுகிறது. முதலிலே பரனாகிறான் என்பதை சொல்லிவிட்டு அடுத்த வாக்கியத்திலேயே அவன் சூழ்ந்தவனாகிறான் என்பதை சொல்கிறது. நாராயண பரோ ஜோதிஹி ஆத்மா நாராயண பரஹா. இது மிகையை சொன்னது. பிறகு ாராயணஸ்தூந்ததை சொல்வது. முதலிலே மிகையை சொன்னவுடனே சூழ்ந்ததையும் சொன்னதாலே சூழ்ந்து வியப்பினால் மிகுதி என்பதற்கு மூல பங்கியாகிறது. இது உள்ளும் புறமும் சூழ்ந்த பரன் என்கிறது. சூழ்ந்த வியப்பினால் மிகுதி பெற்றவன் அவன். அடுத்து வியப்பினால் மிகுதி என்பதற்கு மூன்றாவது கருத்து, வியப்பூட்டும்படி நீ மேம்பாடு கொண்டவன் என்பது. உன்னுடைய பெருமைகள் தொண்டர்களாகிய எங்களுக்கு வியப்பை தருகின்றன. அப்படியா அப்படியா என்று வியந்து வியந்து துதிக்கிறோம். திருவாய்மொழி தனியினிலே பிள்ளான் பகவத் ராமானுஜரின் ஞானபுத்திரரான திருக்குகை பிரான் பிள்ளான் மிக்க விரைநிலையும் மெய்யாமுயிர்நிலையும் என்று அருளுகிறார். இறைநிலை என்கிற ஈஸ்வர தத்துவத்தை பேசும்போது மிக்க இறைநிலை என்கிறார். மேம்பட்டிருப்பது என்பதே அதனுடைய இயல்பு. அது பர தத்துவம். மிகுதி என்பதற்கும் அதான் அர்த்தம். மிகுதி கொண்ட தத்துவம். எத்தனையோ பிரமாண வசனங்கள் பகவான் மிக்கவன், மிகுதி வாய்ந்தவன் என்பதை கூறும். இதோ சில வசனங்கள். பரமம் யோ மகத்தேஜ, பரமம் யோ மகத்தப, பரமம் யோ மகபிரம், பரமம் எஸ் பாராயணம். சஹசிரநாமாத்தியாயத்திலே பீஷ்மர், ஞானாதிகரான பீஷ்மர் தர்மபுத்திரரிடம் கூறுவது பகவானை பற்றி என்ன சொல்கிறார்? பரமம் யோ மகத்தேஜ, மிகுந்த பெரிய தேஜஸ். பரமம் யோ மகத்தப, மிகுந்த பெரிய தபஸ். அதே போல மிகுந்த பெரிய பிரம்மம், மிகுந்த பெரிய உயர்கதி. இப்படி பலவிதமாகவும் மிகுதி அவனுக்கு. பரமன் என்கிற பதத்துக்கே நிஷ்பத்தி எப்படி வந்தது? பரமன் என்று ஒரு சகஸ்ரநாமத்திலே ஒரு பெயர் இருக்கிறதே, அதுக்கு என்ன அர்த்தம் என்றால் பரோமா அஸ்ய இதி பரமஹ. இவனை விட மிகுதி வேறு எவர்க்கும் கிடையாது என்னும்படி மிகுந்தவன் பரமன். மிக்கவற்றுளெல்லாம் மிக்கவன். பர பராணாம் பரம பரமாத்மா என்கிறது ஸ்ரீ விஷ்ணு புராணம். மிக்கவற்றுளெல்லாம் மிக்கவன் பரமன் என்றும் பரமாத்மா என்றும் சொல்லப்படுபவன்
உபனிஷத் சொல்கிறது, ஒத்தாரும் மிக்காரும் இளையாயா என்ற திருவாய்மொழி வரிக்கு மூல வரியான உபனிஷத் வரி அபியதிகஷ்டதிருஷ்யதே. இவனினும் மிகுதி வேறு எவருக்கும் கிடையாது, இவனுக்கு சமமானவனும் வேறு எவரும் கிடையாது, சமமானவனோ மேம்பட்டவனோ கிடையாது. இன்னொரு உபனிஷத் வாக்கியம் சொல்லுகிறது, யஸ்மாத் பரம் நாபரமஸ்தி கிஞ்சிதி யஸ்மாத் நாணீயஹ நத்யாயோஸ்தி கஷ்டிதி. இந்த வாக்கியம் முக்கியமாக இருப்பதாலே தைத்திரியத்திலேயும் வருகிறது, ஸ்வேதாஸ்வதரத்திலேயும் வருகிறது. இந்த வாக்கியம் இந்த பிரகரணத்திலே ஏன் முக்கியம் என்றால், இது வியப்பையும் மிகுதியையும் சேர்த்து பேசுகிறது. ஒரு வியப்பு இருக்கிறது, இவன் அணியன் தியாயன் ரெண்டுமாக இருக்கிறான் என்று, இவனை விட நுட்பமும் இவனை விட பெரிய அளவும் வேறு எதற்குமே கிடையாது என்னும்படியாக மிக நுட்பமானவன் மிக பெரியவன். அந்த வியப்போடு அந்த விந்தையோடு அவன் மிகுதி பெற்றவன் என்பதையும் சொல்லுகிறது. யஸ்மாத் பரம் நாபரமஸ்தி கிஞ்சிதி என்று, எவனிடமிருந்து வேறுபட்ட ஒன்று இவனை விட மிக்கதாக இல்லையோ. ஆஹா, வியப்புக்கும் மிகுதிக்கும் சம்பந்தத்தையும் சேர்த்து இந்த உபனிஷத் வாக்கியம் அவனை வியப்பினால் மிகுந்தவனாக தெரிவிக்கிறது. அவன் மிக்கவன். யஸ்மாத் பரஸ்மாத் புருஷாதனந்தாபி அநாதிமத்யாததிகம் ந கிஞ்சிதி என்று ஒரு பிரமாண ஸ்லோகம். அவன் மிக்கவன், அவன் புருஷன், அவன் அனந்தன், முடிவில்லாதவன், தொடக்கமும் நடுவும் கூட இல்லாதவன் என்று விளக்குகிறது. அதிகம் என்கிற வார்த்தை மிகுதி என்பதற்கு பதில், அவனை விட எதுவும் அதிகமானது கிடையாது, அவனே அதிகமானவன். பகவான் தானே கூட சொல்லிக் கொள்ளுகிறான் கீதையிலே, மற்றம் நான்யதி கிஞ்சிதஸ்தி தனஞ்சயா, என்னினும் மிக்கது பிரிதொன்று கிடையாது தனஞ்சயனே. மகாபாரதத்திலும் இதே மாதிரி ஒரு வசனம், நபரம் புண்டரிஹிகாக்ஷாத் திருஷ்யதே புருஷரிஷபா, புண்டரீகாட்சனை காட்டிலும் மேம்பட்டது காணப்படவில்லை மக்கள் உள் சிறந்தவனே என்று. இப்படி எட்டு வெவ்வேறு கிரந்தங்களிலிருந்து காட்டிய எட்டு வசனங்களும் ஒருமித்து தெரிவிக்கிற ஒரே அர்த்தம் என்ன என்றால், பகவான் மிகுதி அதாவது ஏற்றம் அதாவது மேம்பாடு கொண்டவன் என்பது. பிறகு மிகுதி என்பதற்கு நாலாவது அர்த்தத்தை நாம் பார்க்கப் போகிறோம் இப்பொழுது. நீ மிகுதி, நீ மிஞ்சி போகிறாய், மிச்சமாக நிற்கிறாய், மற்றெல்லாம் கழிந்த பின்பும் எஞ்சி நிற்கிறாய் என்று அர்த்தம். பவானே கஷ்யிஷ்யதே சேஷசம்ஞா என்று பாகவதத்திலே ஸ்துதி. உனக்கு சேஷன் என்ற பெயர் எப்படி வந்தது தெரியுமா? நீர் ஒருவர் மட்டுமே எஞ்சி நிற்கிற காரணத்தினாலே, பிரளயத்திலே எல்லோரும் அழிந்து போய்விட்ட காலத்திலே மீதமாகி நிற்கிற ஒருவன் இவன். மிகுதி என்றால் மீதமாகிறாய் என்று இப்போது சொல்லுகிற அர்த்தம். இதுவரை வியப்பினால் மிகுதி என்பதற்கு நாம் கேட்ட நாலு அர்த்தங்கள் எவை என்றால், ஏராளமான வியப்புகள் கொண்டவன், வியப்பின் காரணமாக மேன்மை கொண்டவன், வியப்பூட்டும்படியான மேன்மை கொண்டவன், நீந்து போய் நிற்பவன் என்று நாலு அர்த்தங்கள் சொன்னோம். வியப்பினால் மிகுதி என்பதை விளக்கும் போது கொஞ்சம் சொல் ஆராய்ச்சியும் தகும், பதங்கள் எப்படி வந்தன என்று.
அதிசயம் என்று ஒரு பதம் தமிழிலும் இருக்கிறது, சம்ஸ்கிருதத்திலும் இருக்கிறது. ஆனால் அர்த்தங்கள் வெவ்வேறு. தமிழிலே அதிசயம் ஆனால் உண்மை என்னும் போது அதிசயம் என்றால் அற்புதம் என்று அர்த்தம். ஆனால் வடமொழியிலே அதிசயம் என்பதற்கு அற்புதம் என்கிற அர்த்தம் கிடையாது, அதிகம் மிகை என்று மட்டுமே அர்த்தம். இது ஒரு உதாரண வாக்கியம். பிரகத்வஞ்சஸ்வரூபதோ குணைஷ்ட யத்ர அனவதிகாதிசயம் போஸ்ய முக்கியோ அர்த்தஹா என்ற ஸ்ரீவாக்கியவரியிலே பெரிதானவை எங்கே இயல்பாலும் பண்புகளாலும் எல்லையின்றி அதிகமோ அது பிரம்மபதத்துக்கு முக்கியமான அர்த்தம் என்று பதவுரை. அதிசயம் என்றால் அதிகம் மிகை என்று அர்த்தம். இப்போது மும்மணி கோவையிலே வியப்பினால் மிகுதி என்பதற்கு தமிழ் அதிசயத்தாலே சம்ஸ்கிருத அதிசயம் பெறுகிறாய் என்று அர்த்தம். இரண்டு அதிசயங்கள் இருக்கின்றனவே, அற்புதம் என்கிற அதிசயம் மிகை என்கிற அதிசயம், இரண்டுக்கும் பரஸ்பரம் ஹேத்து ஹேத்து மத்பாவம் என்ற தொடர்பை ஏற்படுத்தி காட்டுகிறது இந்த மும்மணி கோவை வரி. இது ரசிப்பதற்குரியது. வியப்பினால் மிகுதி அதிசயத்தினாலே அதிசயம் என்ற கடைசியாக ஒன்று வீதாஷ்டரிய திரிநேத்ர பிரபிருதி சுரனுதிம் என்று திரமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளி. அதிலே பெருமாளை வீதாஷ்டரியன் என்கிறார். வியப்பை கடந்தவன், ஆச்சரியத்தை தாண்டியவன், வீத ஆச்சரியன். திரிநேத்ர பிரபிருதி சுர நொதிம் உன்னை சிவன் முதலிய தேவர்கள் தொழுவதிலே வியப்பு எதுவும் இல்லை. திருவாய்மொழியிலே மூலத்திலே என்ன இருக்கிறது? திரையேறு சடையானும் நான் முகமும் இந்திரனும் இறையாதலறிந்தேத்த வீற்றிரு என்று பாசுரம். இதை பார்த்தால் ஐந்தாவதாக ஒரு அர்த்தமும் கூட வியப்பினால் மிகுதி என்பதற்கு சொல்ல தோணுகிறது. இதிலே உருபு மயக்கமாக கொண்டு வியப்பினின்றும் வியப்பை காட்டிலும் மிகை கொண்டவன், வியப்புக்கும் அப்பால் பட்டவன் என்று வீதாஷ்டர்யம். இது வியப்பே, இது வியப்பா என்ன? கிடையாது, நீ வியப்பை எல்லாம் தாண்டினவனாயிற்றே என்ற அர்த்தம். அடுத்ததாக மிகுதி என்ற பதத்தினுடைய அமைப்பு பற்றி. இது பெயர் சொல்லா வினை சொல்லா? பெயர் சொல்லானால் மிகுதி என்பதற்கு மிகை, உயர்வு, மிச்சம், மேன்மை என்று பல அர்த்தங்கள். வினை சொல்லானால் மிகுகிறாய் என்ற அர்த்தம், அதிகப்படுகிறாய், மீந்து போகிறாய் என்றெல்லாம் அர்த்தங்கள், மேம்பாடு உடையவனாய் இருக்கிறாய் என்று. தமிழிலே தி என்ற விகுதி இந்த இரண்டு விதத்திலும் உண்டு. தகுதி, பகுதி, விகுதி முதலிய பதங்களிலே தி என்ற விகுதி பெயர் சொல்லை கொடுத்தது. இதே மும்மணி கோவை பாசுரத்திலே இதற்கு முன் நிற்றி அடைதி வருதி இன்புறுதி என்ற நாளையும் தொடர்ந்து பிற்பாடு வந்திருக்கிற இந்த மிகுதி என்ற பதம், அந்த நாலு பதங்கள் போலவே தீ என்கிற விகுதி கொண்ட முன்னிலை வினை சொல். என்ன அர்த்தம்? நீ நிற்கிறாய், நீ வருகிறாய், நீ அடைகிறாய், நீ இன்புறுகிறாய் என்று அங்கெல்லாம் அர்த்தம். நித்தி, வருதி, அடைதி, இன்புறுதி என்ற இடங்களிலே அப்படி அங்க அர்த்தம் சொன்னது போல இங்கேயும் மிகுதி என்பதற்கு நீ மிகுகிறாய் என்று அர்த்தம் சொல்ல வேண்டும். இந்த சொல்லமைப்பு இருவிதமாக அமைவதை கொண்டு ஆழ்வார்கள் ஸ்லேடை வேடிக்கைகளை புனைந்ததும் உண்டு. உதாரணமாக திருச்சந்த விருத்தத்திலே ஆதியான ஆதினி போரந்தமாதியாதலால் என்ற வரியிலே கவனமாக அர்த்தம் சொல்ல வேண்டும். ஆதி 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 என்று மூன்று தடவை வந்திருக்கிறது. முதல் ஆதிக்கு ஆரம்பம், தொடக்கம், முதல் என்று அர்த்தம்.
இரண்டாவது ஆதிக்கு காரணம் மூல காரணம் என்று அர்த்தம், மூன்றாவது ஆதிக்கு ஆகிராய் என்று அர்த்தம். வெவ்வேறு அர்த்தங்கள், அந்த மூன்றிலே ஒன்று வினைச்சொல்லாக அமைந்ததையும் ரசிக்க வேண்டும். இங்கே மிகுதி என்பதற்கு மிகுகிறாய் என்று அர்த்தம் சொல்லுகிறோம் அல்லவா, அது போல ஆதி என்றால் ஆகிராய் என்று அர்த்தம். இங்கு மிகுதி என்பதற்கு அதிகம் என்று ஒரு அர்த்தமும் மிகிறாய் என்று இரண்டு அர்த்தங்களும் பொருந்தினாலும் மிகுகிறாய் என்ற அர்த்தத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம். இதுவரை வியப்பினால் மிகுதி என்ற இடத்திலே வியப்பு என்பதற்கு எட்டு கருத்துகளையும் அந்த வியப்பாலே மிகுதி என்பதற்கு ஐந்து கருத்துகளையும் ஆக 13 பாகங்களை கேட்டு புரிந்து கொண்டோம். அடுத்த வாரம் கொண்டிட வெம்மை அடைக்கலமுலகில் என்ற மும்மணி கோவையின் அடுத்த வரி மூலமாக எம்பெருமானுடைய சரண்யத்துவம் என்ற குணத்தை அனுபவிக்கப் போகிறோம். திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்